ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இன்றைக்கி நம்ம தமிழ் குக்கிங் கிச்சனில் ஓணம் ஸ்பெஷல் அடை பிரதமன் தான் பார்க்க போகிறோம். இதில் இருக்க அடை வந்து நம்ம வீட்டிலையே செய்யலாம். இது வந்து நீங்கள் அரிசி மாவு வச்சு வீட்டிலையே ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம். வாங்க இது எப்படி செய்கிறதுன்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி தமிழ் குக்கிங் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. கூடவே இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இது எப்படி செய்கிறதுன்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். இப்போ இது செய்கிறதுக்காக ஒரு அரைக்கப் அளவுக்கு இடியாப்ப மாவு எடுத்துக்கோங்க. நான் நார்மலாக கடையில் வாங்கின இடியாப்ப மாவு, அதாவது இப்போ கொழுக்கட்டை மாவுலாம் இருக்கும்ல அந்த மாதிரி பச்சரிசி மாவு தான் எடுத்திருக்கேன். இப்போ அதில் ஒரு முக்கால் ஸ்பூன் அளவுக்கு நீங்கள் சர்க்கரை சேர்த்துக்கோங்க. இப்போ இதில் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா கட்டி இல்லாமல் கரைச்சிக்கோங்க. ஒரேடியாக நீங்கள் தண்ணி ஊற்றிட்டீங்க அப்படின்னா கட்டிப்பட்டுரும். அதனால் இந்த மாதிரி ஹேண்ட் விஸ்க் இருந்தால் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் கூட கட்டி இருக்கக்கூடாது. பாருங்கள் எவ்வளோ ஸ்மூத்தாக நம்ம தண்ணி ஊற்று கலக்கியாச்சு. இந்த பதத்துக்கு இருக்கணும், ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப திக்காகவும் இருக்கக்கூடாது. இப்போ இதை நம்ம இட்லி பாத்திரம்னா நீங்கள் அதில் வேக வச்சுக்கலாம். நான் இன்றைக்கி இந்த மாதிரி கடாயில் தண்ணி ஊற்றி அதில் ஒரு ஸ்டாண்ட் வச்சு தான் நான் இன்றைக்கி வேக வைக்க போகிறேன். ஒரு தட்டில் நெய் அல்லது எண்ணெய் தடவிக்கோங்க. இப்போ இதில் நம்ம கலக்கி வச்சுருந்த மாவை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு சின்ன கரண்டியில் லைட்டாக சேர்த்துக்கோங்க. இதை அப்படியே இந்த மாதிரி பரப்பி விடுங்க. உங்களுக்கு நல்லா மெலிசாக வேணும் அப்படின்னா நீங்கள் இந்த மெத்தடில் செஞ்சுக்கோங்க. தட்டில் வந்து நீங்கள் எண்ணெயோ இல்லை நெய்யோ நீங்கள் தடவி வச்சுருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அது ஒட்டாமல் வந்துடும். இப்போ பாருங்கள் தண்ணியும் நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ இதில் ஒரு 5 நிமிஷத்துக்கு இதை அப்படியே வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள் 5 நிமிஷத்துக்கு அப்புறம் நல்லா வெந்துருச்சு. இப்போ பாருங்கள் தொட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கையில் ஒட்டாமல் வரும். இதை அப்படியே ஆற வச்சுடுங்க. இப்போ இதுலேயே நான் 2 கரண்டி அளவுக்கு ஊற்றி இந்த மாதிரி மொத்தமாக ஊற்றிருக்கேன். பாருங்கள் நீங்கள் மெலிசாக வேணும்னா அந்த மாதிரி செய்யுங்க, இல்லை மொத்தமாக வேணுன்னா இந்த மாதிரி செஞ்சுக்கலாம். உங்களுக்கு எந்த மாதிரி பிடிக்குமோ நீங்கள் அந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணிக்கோங்க. பாருங்கள் நல்லா வெந்து கையில் ஒட்டாமல் வந்திருக்கு. இப்போ பாருங்கள் நம்ம மெலிசாக ஊற்றினோம்ல, அது பாருங்கள் நல்லா ஆறுனதுக்கப்புறம் எடுக்க வருது. பாருங்கள் கை நல்லா டிரான்ஸ்பரண்ட்டாக தெரியுது. பாருங்கள் அந்தளவுக்கு மெலிசாக இருக்குது. நீங்கள் இந்த மாதிரி கூட நீங்கள் செஞ்சுக்கலாம். அப்படி இல்லைன்னா மொத்தமாக நம்ம ஊற்றினோம்ல அதுவும் எடுத்து காமிக்கிறேன் பாருங்கள். இப்போ அதுக்கு முன்னாடி நம்ம இதை கட் பண்ணிக்குவோம். நம்ம மெலிசாக ஊற்றி வச்சுருந்தோம்ல அதை இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு விருப்பமான சைஸில் இந்த மாதிரி கட் பண்ணிக்கலாம். நீங்கள் நான் இன்றைக்கி கொஞ்சம் குட்டி குட்டியாக கட் பண்ணியிருக்கேன். ரொம்ப பெருசாக இருந்தால் நல்லா இருக்காது. இந்த மாதிரி கொஞ்சம் சின்ன சின்னதாக இருந்தது அப்படின்னா நல்லாயிருக்கும். அதுக்காக நான் இந்த பாருங்கள் எவ்வளோ குட்டியாக கட் பண்ணி எடுத்திருக்கேன் பாருங்கள். இப்போ இதை அப்படியே ஒரு பாத்திரத்துக்கு மாற்றி எடுத்து வச்சுக்கோங்க. இங்கே பாருங்கள் நான் எவ்வளோ மொத்தமாக ஊற்றிருந்தோம்ல 2 கரண்டி ஊற்றி மாவு, அது பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு. இதையும் நீங்கள் விருப்பப்பட்ட சைஸில் நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இது வந்து நல்லா ஆறுனதுக்கப்புறம் தான் நீங்கள் தட்டிலேருந்து எடுக்க முடியும். அதுக்கு முன்னாடியே எடுத்துடாதீங்க. இதே மாதிரி நீங்கள் கலக்கி வச்சுருந்த எல்லா மாவும் இதே மாதிரி நீங்கள் தட்டில் வேக வச்சு எடுத்து வச்சுக்கோங்க. அதை இந்த மாதிரி கட் பண்ணியும் எடுத்து ஒரு பவுலில் போட்டு வச்சுக்கோங்க. இப்போ பாருங்கள் நம்ம எல்லாமே ரெடி பண்ணி முடித்தாச்சு. இப்போ இதை நம்ம ரெசிபி செய்ய ஆரம்பிக்கலாம். அதுக்கு முன்னாடி இதுக்கு தேவையான அளவுக்கு வெல்லம் அல்லது நாட்டு சர்க்கரை எடுத்துருக்கோங்க. நான் இன்றைக்கி நாட்டு சர்க்கரை தான் எடுத்திருக்கேன். இதில் கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா கரைச்சிக்கோங்க. இதில் தூசி எதுவும் இல்லாமல் நம்ம வடிகட்டி எடுத்துக்கலாம். பாருங்கள் இந்த மாதிரி நம்ம எதில் செய்ய போகிறோமோ அந்த பாத்திரத்தில் இந்த மாதிரி வடிகட்டி எடுத்துக்கோங்க. இப்போ நாம் 1/2 கப் அளவுக்கு அரிசி மாவில் அடை செஞ்சுருக்கோம்ல, அதுக்கு தகுந்த மாதிரி வெல்லத்தோட அளவு என்னென்னா 1 கப்லேருந்து 1.5 கப் வரைக்கும் நீங்கள் எடுத்துக்கோங்க. இப்போ இதில் நம்ம செஞ்சு வச்சுருந்த அந்த அடையை இதில் சேர்த்துக்கோங்க. இது நீங்கள் பாருங்கள் ஒட்டி இருக்குன்னு நினைக்காதீங்க. உங்களுக்கு வெள்ளத்தோடு சேர்க்கும் போது இது தனியாக பிரிஞ்சு வந்துடும். இதை இந்த மாதிரி ஒரு விஸ்க் வச்சு நீங்கள் இந்த மாதிரி உடச்சி விட்டுக்கோங்க. நல்லா தனித்தனியாக ஆகிடும் எல்லாமே. இப்போ இது நல்லா கொதிச்சு அந்த அடை வந்து வெள்ளத்தோடு நல்லா மிக்ஸ் ஆகி, அதாவது வெள்ளத்தை உறிஞ்சி வரணும். இப்போ பாருங்கள் பார்க்கும்போது வெள்ளையாக தெரியுதுல்ல. இதை நல்லா கொதிச்சு வரும்போது காமிக்கிறேன் பாருங்கள். இப்போ இது நல்லா கொதிச்சு மாவு எல்லாமே நல்லா வெந்து வெள்ளத்தோடு கலந்து பாருங்கள் கலரே ப்ரௌனாக தெரியுது பாருங்கள்.
அந்தளவுக்கு நல்லா வெந்ததுக்கு அப்புறம் இதில் நம்ம தேங்காய் பால் ஊற்றணும். இதில் ஒன்றாம் பால் இரண்டாம் பால்னு ரெண்டு வகையாக, அதாவது திக்கான ஃபஸ்ட்டு பாலும் திருப்பி அந்தே தேங்காவை மிக்சியில் அரைச்சி திருப்பி அதில் கொஞ்சம் தண்ணி ஊற்றி அதை வடிகட்டினோம்னா ரெண்டாவது பால் கொஞ்சம் தண்ணியாகவும் இருக்கும். நம்ம ஃபஸ்ட்டு தண்ணியான பால் சேர்த்துக்கோங்க. ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் நீங்கள் திக்கான பாலும் சேர்த்துக்கோங்க. இப்போ இதுக்கு நான் ஒரு கப் அளவுக்கு தேங்காய் எடுத்து அதிலேருந்து தான் நான் பால் எடுத்திருக்கேன். இதில் ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு சுக்கு பொடியும் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் தூளும் சேர்த்துக்கோங்க. உங்கள்கிட்ட சீரகத்தூள் இருந்தால் நீங்கள் அது கூட கொஞ்சம் சேர்த்துக்கோங்க, நல்ல வாசமாக இருக்கும். இப்போ இது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா வெந்து வந்துருச்சு. இப்போ நம்ம இதில் நெய்யும் முந்திரி பருப்பு தாளித்து கொட்டிக்கலாம். இதில் நான் இங்கே பாருங்கள் தேங்காயில் பின்னாடி இருக்க அந்த ப்ரௌன்லாம் எடுத்துகிட்டு குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்துருக்கேன், அதுவும் முந்திரி பருப்பும். இப்போ ஃபஸ்ட்டு நம்ம தேங்காயை நெய்யில் நல்லா வறுத்துக்குவோம். ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு நெய் விட்டு இந்த மாதிரி கடாயில் தேங்காய் வந்து நல்லா ஒரு கோல்டன் கலர் வர அளவுக்கு நல்லா வறுத்துக்கோங்க. இது இந்த அளவுக்கு வறுத்ததுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருந்த முந்திரி பருப்பும் இதில் சேர்த்துக்கோங்க. இது கூட நீங்கள் கிஸ்மி திராட்சையும் சேர்த்துக்கலாம். இப்போ இதை அப்படியே நம்ம அடுப்புலேருந்து இறக்கி வச்சுருந்த அந்த அடப்பிரதமண்டில் சேர்த்துக்கோங்க. அவ்வளோ வாசமாகவும் ருசியாகவும் சூப்பராகவும் இருக்குங்க. இதை அப்படியே மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அந்த தேங்காயும் அந்த அடையோடு சேர்த்து முந்திரி பருப்பு நம்ம சாப்பிடும்போது அவ்வளோ டேஸ்டியாகவும் அருமையாகவும் இருக்குங்க. இந்த ஓணம் பண்டிகைக்கு இதை கண்டிப்பாக நீங்கள் செய்யுங்க. அவ்வளோ அருமையாக ஈஸியாக செஞ்சிடலாம். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். இது நீங்கள் வீட்டிலையே செஞ்ச அடைனா யாருமே நம்ப மாட்டாங்க. அந்த அளவுக்கு இது கடையில் வாங்குற மாதிரியே இருக்கும். அவ்வளோ அற்புதமாகவும் அருமையாகவும் இருக்கும். அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும் பாருங்கள். முந்திரி பருப்பு அந்த தேங்காய் அடையோடு சேர்த்து சாப்பிடும்போது அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும். இப்போ என்னோடய வெல்லம் வந்து கொஞ்சம் டார்க் கலராக இருக்கிறதுனால இந்த கலரில் இருக்குது. நீங்கள் யூஸ் பண்ணுற வெல்லம் வந்து உங்களுக்கு லைட் கலராக இருந்தது அப்படின்னா உங்களுக்கு கலர் கொஞ்சம் கம்மியாக வரும். இந்த ரெசிபியை நீங்களும் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி வந்துச்சுன்னு கமெண்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஹாப்பி ஓணம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.